இந்த நூலில் இடம்பெற்றுள்ள இருநூறு மாமனிதர்கள் நீண்டதொரு பட்டியலிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இது பெரும்பாலும் தொகுப்பாசிரியர் குழு சந்தித்த பல சவால்களால் நேரிட்டது என்று கூறலாம் சில மனிதர்களைப் பற்றி அவர்தம் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளச் சென்றபோது அவர்கள் இந்த நூல் திட்டத்தின் அடிப்படை புதிதாக இருந்ததால் தங்கள் குடும்பத்தினரைப் பற்றி எதுவும் எழுத வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டனர் அவர்களின் வேண்டுகோளை மதித்து ஒரு சிலரை இந்த திட்டம் அடுத்தடுத்து வரும் நூல்களில் எழுதலாம் என முடிவெடுத்தது இந்த நூல் திட்டம் வளர்ச்சியுற்ற போது இந்த நூலின் ஆய்வாளர்கள் புதிய பல மனிதர்களை கண்டுபிடித்தனர் அவர்களும் இந்த நூலில் சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளனர் இந்த நூலமைப்பு முடிந்தவரை ஒவ்வொரு மாமனிதரின் சிறப்பான பங்களிப்பை மட்டுமே முன்வைத்து எழுதியுள்ளது அவர்களை பற்றிய முழுமையான வரலாறுகளை எதிர்கால ஆய்வாளர்கள் செய்வார்கள் என்று நம்பலாம் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் தொடக்கத்தில் மலாயா மான்மியம் என்ற நூலை வெளியிட்டுள்ளது திரு சரவணமுத்து தம்பிப்பிள்ளை என்பார் பதினெட்டு எழுபது களுக்கும் பத்தொன்பது முப்பது களுக்கும் இடையில் வாழ்ந்த மாமனிதர்களை அந்த நூலில் வெளியிட்டுள்ளார் இந்த நூலின் எழுத்தாளர்கள் நிச்சயமாக இருநூறு ஆண்டுகால வரலாற்றில் வாழ்ந்து மறைந்த மாமனிதர்களைப் பற்றி ஆராய்ச்சி செய்யவே முடியாது என்பது தொடக்கத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனால் சரவணமுத்து தம்பி பிள்ளையின் நூலை அடியொட்டி பத்தொன்பது நாற்பதிலிருந்து வாழ்ந்த தமிழர்களை முன்வைத்து இந்த நூல் வெளியீடு காண்கிறது பல மாமனிதர்களின் வாழ்க்கை நிகழ்வுகள் விரைவாக மறக்கப்பட்டு வரலாற்றின் எல்லைக்கு வெளியில் அவர்களை வைத்திருப்பதை இந்த ஆய்வாளர் குழு உணர்ந்தது இந்த நூலின் தலைப்பினை காணும் எவரும் சில கேள்விகளை எழுப்பலாம் அதாவது இந்த இருநூறு மாமனிதர்கள் மட்டும்தான் சிங்கப்பூரில் தமிழுக்கும் தமிழருக்கும் பங்களிப்பு செய்தனரா என்ற கேள்வியை எளிதாக எழுப்பலாம் இந்த தொகுப்பாசிரியர் குழுவும் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றமும் தொடக்கத்திலேயே இருநூறு மாமனிதர்கள் அனைத்தையும் சாதித்தனர் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவ்வாறு செய்தால் சமுதாய பங்களிப்பு செய்த பலர் வரலாற்றின் எல்லைகளுக்கு வெளியில் வைக்கப்படுவர் என்பதை ஏற்றுக்கொண்டனர் இதனால் அடுத்தடுத்து நான்கு தொகுதிகளாகுவது வெளியிட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது எதிர்வரும் நூல்களின் வழியாக மொத்தம் ஆயிரம் மாமனிதர்களின் வாழ்வு ஓரளவு முழுமையாக காட்டப்படும் என்று நம்புகிறோம் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த நூல் திட்டம் நடைபெறும் என்பதால் இதில் மேலும் பலரையும் குறிப்பாக வளரும் இளையரையும் ஈடுபடுத்த வேண்டும் என்று நூலாசிரியர் குழு முடிவெடுத்தது எதிர்வரும் நூல்களில் ஆர்வமுள்ள அமைப்புகளையும் எழுத்தாளர்களையும் வரலாறு எழுதக்கூடிய இளையரையும் இந்த திட்டம் அரவணைத்துச் செல்லும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு மாமனிதரின் முழுமையான சமூக பொருளாதார பின்னணியை எழுத வேண்டும் என்பது இந்த தொகுப்பாசிரியர் குழுவின் நோக்கம் ஆயினும் சிலர் தங்களுடைய வாழ்க்கையின் முழு விபரங்களையும் வெளியிட விரும்பவில்லை அதனால் அவருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வகையில் அவருடைய முழு பூர்வீக வரலாறும் இடம்பெற முடியாமல் போனது ஒவ்வொரு மாமனிதரின் பூர்வீகமும் தெரிந்தால் அவருடைய முழு வரலாறும் சிறப்பு பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம் இருப்பினும் எதிர்காலத்தில் அந்த மாமனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுத முற்படுவோர் அந்த இடைவெளிகளையும் குறைபாடுகளையும் அகற்றும் வகையில் எழுதலாம் சிங்கப்பூரில் தமிழுக்கும் தமிழருக்கும் ஒரு சேர பங்களிப்பு செய்தோர் வரலாற்றின் எல்லைக்குள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று நாங்கள் விழைந்துள்ளோம் இதனை அடுத்த நான்கு தொகுதிகளில் சிங்கப்பூர் தமிழர் வரலாற்றில் உள்ள இடைவெளிகளும் காணாமல் போன பகுதிகளும் மீண்டும் வரலாற்று எல்லைக்குள் கொண்டு வரப்படும் இந்த நூலின் பகுதியை தேர்ந்தெடுத்தது திருமா பாலதண்டாயுதம் உதவித் தொகுப்பாளர் திருமதி சுகுணா செல்வராஜா வாசிப்பு தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு பேச்சாளர் செல்வி கனி